சினி ஃபிலிம்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். எதனால இசை படத்தை போய் பார்க்கலாம், அதுக்கு ஏழு காரணங்கள். இசை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜெய சூர்யாவோட படம். அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் டைரக்ட் பண்ண படங்கள் எல்லாமே ஹிட்டு தான். ஹுஷி, வாலி, நியூ, அன்பே அறுவர், இந்த மாதிரி வந்து நாலு படமுமே வந்து செம டைரக்ஷன். அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடித்த படம் தான் இந்த படம். இந்த இசைமையோட ஃபஸ்ட்டு ரீசன் எதனால் போய் எல்லாருமே படத்தை பார்க்கலன்னா இந்த ஜெய சூர்யாவோட படம். அவங்களோட ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ரெண்டாவது காரணம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ். சத்யராஜ் சார் வந்து எல்லாருக்குமே தெரியும், சூப்பராக ஆக்ட் பண்ணுவார். இந்த படத்தில் வந்து அவருடைய பாட்டு வந்து ஹீரோக்கு ஈக்குவலான பாட்டு. அமைதி படைக்கு அப்புறம் அவர் ஒரு மிகப்பெரிய வில்லனாக அந்த படத்தில் பார்க்குறோம். பின் எடுத்திருக்கிற ஒரு ஒரு சீனும் செதுக்கி செமையாக நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்புக்காக இந்த படத்தை போய் பார்க்கலாம். மூணாவது எஜே சூர்யா சாரோட டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. ஓய்யோ, சான்ஸே இல்லை. அவருடைய நாலு படங்கள் சொன்ன மாதிரி குஷி, வாலி, நியூ, அன்பே அறுவரே, இந்த மாதிரி படங்களில் நம்ம எந்த அளவுக்கு டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே பார்த்தோமோ அதே மாதிரி இந்த படத்தில் பார்க்கலாம். அடுத்தது நாலாவது ரீசன். நாலாவது ரீசன் பார்த்தீங்கன்னா எஜே சூர்யாவோட மியூசிக். மியூசிக் வந்து தார் மாதிரி பண்ணிட்டார். முன்னாடியே ரிலீஸ் பண்ணி எல்லாருக்குமே இந்த இசை வீச சாங் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். எல்லாமே வந்து கதைக்கு கதையோடு தொடர்புடைய சாங்ஸ் தான் எல்லாமே. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. சூப்பராக பண்ணியிருக்காரு. புது மியூசிக் டைரக்டர் போட்ட மாதிரி இல்லை, ஏதோ நாலஞ்சு படத்துக்கு போட்டு வந்த மாதிரி இருக்குது. மியூசிக்காக போய் பார்க்கலாம் படத்தை. அஞ்சாவது காரணம் என்னென்னா கேமரா ஒர்க்கு. கேமரா ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காரு சௌந்தரராஜன் சார். அவர் விஜய் சூர்யா சார் நடந்து போகிற அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஆகும். கேமரா ஒர்க்கு செமையாக இருக்குது. கேமரா வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். விஜய் சூர்யா சாரோட ஃபேஸுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கும். நிறைய சீன் இருக்கு, சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த கேமரா ஒர்க்குக்காகவும் பார்க்கலாம். ஆறாவது காரணம் இந்த படத்துக்கு என்னன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்காரு விஜய் சூர்யா சார். டென்ஸ்ல சொல்லணும்னா கிளைமேக்ஸ் இருக்கு ஆனால் இல்லை, இல்லை ஆனால் இருக்கு. ஏழாவது காரணம் பார்த்தீங்கன்னா சாவித்ரி ஹீரோயினோட கேரக்டர். அவங்க வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு வார்த்தைக்குமே லிப்ஸிங் கொடுத்து நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவரோட டைரக்ஷனில் வந்து எல்லா மூவிலையும் ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஹீரோயினுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவும் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எட்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சாரும் கஞ்சா கருப்பும் காமெடி பின்னிருக்காங்க. அவங்க வர சீன்ஸ் எல்லாமே காமெடி வரும் நம்ம முன்னாடி தெரிஞ்சிடும். அவ்வளோ அவங்க ரெண்டு பேர் வர சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. காமெடி கெமிஸ்ட்ரி செமையாக ஒர்க் அவுட்டாக இருக்குது ரெண்டு பேருக்குமே. கவுண்டமணி செந்தில் அந்த மாதிரி வந்து சத்யராஜ் சார் கவுண்டமணி சார் அந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து இது வந்து கஞ்சா கருப்புக்கு வந்து மிகப்பெரிய பிரேக் கொடுக்கும் இந்த மூவி. ரெண்டு பேரோட காமெடி செமையாக இருக்குது. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நன்றி.